வணக்கம் அன்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். கடவுளுடன் உரையாடிய கவிஞர் மகாபெரியவா தான் அந்த கடவுள். அவரோட உரையாடின கவிஞர் வேற யாரும் இல்லை, நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவா காஞ்சிபுரம் அருகில் உள்ள தேனம்பாக்கம் என்னுமிடத்தில் தங்கியிருந்தார். அவரை காண வந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஒரு மணி நேரம் அவரை தரிசிக்க காத்திருந்தும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் போனது. இந்த நிலையில் அன்று இரவு கவிஞர் கண்ணதாசன் மகாபெரியவாலை தரிசிக்க வந்தார். இந்த தகவல் மகாபெரியவாலுக்கு அவர் தங்கியிருந்த குடிசையின் ஜன்னல் வழியாக தெரிவிக்கப்பட்டது. தூக்கத்தில் இருந்து கண்விடித்த மகாபெரியவா ஒரு அரிக்கேன் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு கண்ணதாசனை உள்ளே வரும்படி அழைத்தார். குடிசையின் வாசல் அருகே பாயை விரித்து மகாபெரியவா கீழே அமர்ந்திருந்தார். கண்ணதாசனும் அருகே அமர்ந்தார். இருவரும் பல விஷயங்கள் குறித்து 45 நிமிட நேரம் உரையாடினர். குலசேகர் ஆழ்வார், கொங்குநாடு, மலையாள மொழி குறித்த பல விஷயங்கள் அவர்களின் உரையாடலில் இடம்பெற்றன. முடிவில் அங்கிருந்து கிளம்பிய கண்ணதாசன், சுவாமி எனக்கு நிறைந்த ஆரோக்கியம் வேணும் என்று மகாபெரியவாலிடம் வேண்டிக் கொண்டார். நல்ல சேவை செய்கிற, நல்லா இருப்ப, வர்றவா எல்லாம் உன்னை பத்தி நல்ல விதமா சொல்றா என்று மகாபெரியவா தன் அன்பை வெளிப்படுத்தி அவரை ஆசீர்வதித்தார். இதன் பிறகு கடவுளை நேரில் சந்தித்து உரையாடிய உணர்வு தனக்கு ஏற்பட்டதாக கவிஞர் கண்ணதாசன் மகிழ்ந்தார். சேவை, 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 இதை தவிர வேறெந்த தேவையும் அறியாத ஒரு மகாத்மாவின் முன்னால் நான் கை கட்டி மெய்மறந்து நின்றேன். இரவு நேரத்தில் எனக்காக தூங்கிக் கொண்டிருந்த அவர் எழுந்து வந்ததும் என்னிடம் மனம் விட்டு பேசியதும் எனக்கு புது தெம்பையும் ஆரோக்கியத்தையும் அளித்தது. விஞ்ஞான வசதிகள் எதையுமே பயன்படுத்தி கொள்ளாமல் மண்ணெண்ணை விளக்கும் கை விசிறியுமாக அவர் இருந்தார். சீடர்களை கூப்பிட்டு கை கால் பிடிக்கச் சொல்லும் பழக்கம் கூட அவருக்கு கிடையாது. காமம், குரோதம் என அனைத்தையும் துறந்தவர் அவர். மகாபெரியவாளிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பொது சேவை. முடிந்தால் 10 பேருக்கு உதவ வேண்டும். இல்லை என்றால் தெருவில் போகும்போது கண்ணாடி துண்டு கிடந்தால் அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டால் கூட போதும். இது நம் கடமை என்று சேவையில் ஈடுபடுங்கள். ஊருக்கு செய்ய முடியாவிட்டாலும் உங்களின் குடும்பத்திற்காவது செய்யுங்கள். அதன் பெயரே சுயதர்மம் என்று தன் அனுபவத்தை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.